நேத்து நீ பண்ண ஒரு வேலைனால இன்னைக்கு ஒரு குடும்பமே ரெண்டா போய் கிடக்குது. நான் என்னம்மா அப்படி பண்ணேன்? என்ன பண்ணையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. எதை பத்திமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நேத்து நீ பாட்டுக்கு உன் மச்சாங்கிட்ட அக்கா இப்படியா அக்கா அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விட்டுட்ட. இதனால அவங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? மா, நான் ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமா தாமா பேசினேன். எதில் விளையாடணும்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்லை? இல்லம்மா, நான் யதார்த்தமா தான் பேசினேன். அது இப்படிலாம் பிரச்சனையாகும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. யதார்த்தம் யதார்த்தம்னு எல்லாத்துலயும் யதார்த்தமா இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த அறிவுல பேசணும். நம்ம பேசினதுக்கு அப்புறம் அதனால என்ன பின்விளைவு வரும் அப்படிங்கறத யோசிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விட்டுறக்கூடாது. அப்படி யோசிக்காம நீ பண்ணனாலதான் இப்ப பெரிய பிரச்சனையில போய் நிக்குது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. யார் ஒருவர் பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம பேசுறாங்களோ அவங்க நாளைக்கு மறுமை நாள்ல கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்தை விட அதிகமான தூரத்துல நரகத்தின் அடியில இருப்பாங்க. இந்த பூமியோட கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளோங்கிறத யோசிச்சுப்பாரு. அப்ப அதை விட அதிகமான தூரத்துல நரகத்துக்கு அடியில இருப்பாங்க அப்படின்னா அதோட நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் நினைச்சுப்பாரு. இனிமேல் யார் யார்கிட்ட என்னென்ன பேசணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு பேசி பழகு.